நடிகர் வடிவேல் அப்படின்னு சொன்னாலே அவர் பிறவிலே கலைஞன்றா அப்படின்னும், காமெடியில் பேர் போனவர்னா அவர் தான் அப்படின்னும் நிறைய பேர் சொல்றத கேட்கலாம். அடுத்தடுத்து காமெடியில் கலக்கி இப்போ உச்சத்தில் இருக்கிறாரு நம்ம வடிவேல். இந்த நிலையில் இப்போ ரீசெண்டாக மாரி செல்வராஜன் டைரக்ஷனில் நடித்த மாமன்னன் படத்தில் வடிவேல் வேற ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பாரு. இவ்வளோ நாள் படத்தில் காமெடியாக நடிச்சிருந்த வடிவேல் அந்த படத்தில் எமோஷனலாக நடித்து நம்மளை மிரட்டி இருப்பாரு. இந்த நிலையில் தான் இப்போ ரீசெண்டாக வடிவேல நிறைய பேர் விமர்சனமும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ரீசன், வடிவேல் கேப்டன் விஜயகாந்தை ஒரு மேடையில் வச்சு கலாச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கேப்டனோட மறைவுக்கு கூட இவர் வரல. இதனால தான் இப்போ தமிழக மக்கள் இவர் மேலே ரொம்பவே கோபத்தோட விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வடிவேல் அவரோட சொந்த ஊரான மதுரையில் ஒரு பிரம்மாண்ட வீட்டில் கூட்டு குடும்பத்தோட இருக்கிறாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக திருப்பியும் ஒரு பிரம்மாண்ட வீடு மதுரையில் கட்ட போகிறாராம். அந்த வீடு 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்ட போகிறாருனோ, அந்த வீட்டில் 20 ரூம் இருக்க போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீட்டை கூடிய சீக்கிரத்தில் வடிவேல் கட்டி முடிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு இது போல வீடியோல உங்களுக்கு வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.